எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் இந்த வாய் துர்நாற்றம் எதனால் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாய் துர்நாற்றத்தை குறைக்க ஒரு 10 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது 90% பேருக்கு வாயிலிருந்து தான் உருவாகுது. வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் சில விஷயங்களால் உருவாகுது 90%. ஆனால் மீதி 10% பேருக்கு வேறு காரணங்களாலும் வாய் துர்நாற்றம் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால நான் இப்போ அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த 90% பேருக்கு தான் பொருந்தும், மீதி 10% பேருக்கு பொருந்தாது. ஏன்னா இந்த 10% பேருக்கு அவங்க வாய் துர்நாற்றம் வரதுக்கான காரணம் வேறையாக இருக்கலாம். அது வந்து கேஸ்ட்ரோ இசோஃபிஜியல் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயிற்று பகுதியிலிருந்து நெஞ்சு எதிர்கழிப்பு போன்ற விஷயங்கள் இருக்கும்போது அதனால் வந்து நம்மளுக்கு வாயு துர்நாற்றம் ஏற்படலாம். ரெண்டாவது சர்க்கரை நோய் இருக்குது. சர்க்கரை நோயோட ரொம்ப காலமாக இருக்கிறதுனால நீண்ட காலமாக இருக்கிறதுனால கிட்னிக்கல்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்போ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து ஒருவேளை வாயு துர்நாற்றம் ஏற்படலாங்கிறத நாம் வச்சுக்கணும். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக செக்கப் பண்ணி இதெல்லாம் இல்லைங்கிறத ரூல் அவுட் பண்ணிடணும். அதுக்காக நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொரு மூணாவது விஷயம் வந்து புதுசாக ஏதாவது ஒரு உணவு முறையை ட்ரை பண்ணுறோம், முக்கியமாக பேலியோ உணவு முறை இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான உணவு முறையை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அப்போது ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த மாதிரி வாயு துர்நாற்றம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ உணவு முறை மாற்றம். ஸோ இதுதான் அந்த 10% அரிதான காரணங்கள். அதை விட்டுட்டிங்கன்னா மீதி 90% பேருக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக நம்ம பற்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய தேவையில்லை. ரெண்டு வாட்டி நம்ம ப்ரஷ் பண்ணோம் அப்படிங்கிறத சின்ன குழந்தையிலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மெயினாக நம்ம ப்ரஷ் பண்ண மறக்கிற இடங்கள் நம்ம பல்லோட உள் பகுதியில் மேல் அன்னத்தில் மேல் தாடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி பற்களை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடுறோம். வேக வேகமாக பல்லை தேய்ச்சிட்டு போயிடுறோம். இல்லைனா கீழ்ப்பக்கமும் பின்னாடி இருக்கிற பற்களை தேய்க்கிறதுக்கு மறக்கிறோம். உள்பக்கம் பற்களோட வெளிப்பக்கம் நல்லாவே நம்ம ப்ரஷ் பண்ணுவோம், நல்லா ப்ரஷ் பண்ணுவோம். ஆனால் பற்களோட உள்பக்கம் நல்லா வாயை திறந்து இந்த சைடு இந்த சைடும் இந்த சைடு இந்த சைடும் நம்ம ப்ரஷ் பண்ணவே மாட்டோம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுனால தான் நடக்குது. அதோட முக்கியமாக இந்த இரண்டு பகுதிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நாக்கு, இந்த நாக்குமே வந்து கண்டிப்பாக வந்து கிருமிகள் ஈஸியாக அது மேலே படிஞ்சு கெட்ட வாடை வரத்துக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிடுது. நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது சாஃப்டான ப்ரஷ்கள் யூஸ் பண்ணுங்கள். சாஃப்டான ப்ரஷ்ஷுகள் இருக்கணும், ரொம்ப ஹார்டான ப்ரஷ்ஷுகளாக இருக்கக்கூடாது. நாக்கு மேலே லைட்டாக தேய்க்கணும். அப்படி லைட்டாக தேய்க்கும் போது நம்ம அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணியே தேய்ச்சிட்டு போகலாம். டங் கிளீனர் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ப்ரஷ்லேயே நம்ம லைட்டாக அதை தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் அது போயிடும். ஆனால் ரொம்ப ஹார்டான ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அது நாக்கில் புண்ணு உருவாக்கிடுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல் விஷயம் பற்கள் மற்றும் வாய்ப்பகுதியோட ஆரோக்கியம் தான். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா? ரெண்டாவது விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதாவது கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி அப்படிங்கிறது நல்ல ஒரு எஃபெக்டிவான கிருமி நாசினி, அதாவது கெட்ட வாடை வரதை வந்து தடுக்கக்கூடிய விஷயம் கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டும் அரோமாவும். இதோட பின்னணி காரணமாக நம்ம பார்த்தோம்னா இது வந்து சல்ஃபர் அதிகமாக உள்ள காம்பவுண்டை வந்து இதை வந்து கம்பேர் பண்ணும் நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த மல்லிக்கு உண்டு. இதில் குளோரோஃபில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு ப்ராப்பர்ட்டினாலே என்னவோ பொதுவாக இந்த கொத்தமல்லி சேர்த்துக்கிறது சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த பிரச்சனையை குறைக்கும். சாப்பிட்டு முடித்தோடனே ஃப்ரெஷ்ஷான அந்த கொத்தமல்லி இலைகளை லைட்டாக கொஞ்சோடு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ஒருவேளை அந்த வாய் துர்நாற்றம் குறையலாம். மூணாவது ரெமடியாக நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடியது அன்னாசி. இதுக்கு வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிடையாது, பட் லிட்ரேச்சர் நம்ம இதை பற்றி படிக்கும்போது சஜஸ்ட் பண்ணப்பட்ட விஷயம் இது ஒரு துண்டு அன்னாசி சாப்பிட்றது அப்படிங்கிறது சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்றதுங்கிறது நம்மளோட பேட் ஸ்மெல்லை குறைக்கிறதா வந்து கெட்ட வாடை வரதை குறைக்கிறதா நம்ம படித்தோம். பட் இதுக்கு எவிடன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் இட் இஸ் அ சஜஸ்டட், நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற முறையில் தான் சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து அன்னாசினால் நம்மளுக்கு வேறு எந்த சைடு எஃபெக்ட்டும் வரப்போகிறது கிடையாது. தைரியமாக சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்கள். நாலாவது விஷயம் தண்ணீருங்க. நம்ம வாய் எப்போவுமே ட்ரைனஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப நாக்கு வறண்டு வாய் வறண்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த வறண்ட சூழ்நிலையில் ஈஸியாக கிருமிகள் உள்ளே போகுது, அந்த கெட்ட வாடியை உருவாக்கும். அதனால் நம்ம உடம்பை நீச்சர்த்து அடிக்வேட்டாக
கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். தண்ணீர் குடிக்கிறதுங்கிறது ரெகுலராக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சார் நம்ம தண்ணீர் குறைவாக குடிக்கிறதுனால கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னா வாயிலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லுக்கு காரணமே வந்து நல்லா பாடி டீஹைட்ரேட் ஆகிருக்கும், தண்ணீர் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும், உமிழ்நீர் சுரப்புங்கிறது அப்போ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இல்லையா. காலை நேரத்தில் நான் இரவு ஃபுல்லாக தூங்கியிருக்கிறோம், தண்ணீர் குடிச்சிருக்க மாட்டோம் அப்படிங்கும்போது, அதனால் காலையில் எந்திரிக்கும் போது அந்த பேட் ஸ்மெல்லை அந்த கெட்ட வாடையை நம்மளால் அதிகமாக ஃபீல் பண்ண முடியும், இல்லை மற்றவங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து ஐந்தாவது விஷயம் வந்து தயிர். தயிர் ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கிறது முக்கியம். இது ஒரு ப்ரோபயோட்டிக்கு, 80% ரிடக்ஷன், 80% வந்த கெட்ட வாடை ஸ்மெல்லு குறையிறதா ரெகுலராக தயிர் சாப்பிட்றவங்களில் குறையிறதா நம்ம பார்க்குறோம் ரிசர்ச்சில். ஸோ அதனால் தயிர் ஒரு நல்ல ஒரு ஹோம் ரெமெடி. அடுத்து சாதாரணமாக நம்ம ஒரு உணவுகள் அதாவது பூண்டு வெங்காயம் சாப்பிடும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல்லு வரதான் செய்யும். அப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இந்த பூண்டு வெங்காயம் சாப்பிடும்போது அந்த வாடை வருது அப்படின்னா அப்போ வந்து மில்க்கு பால் குடிச்சு பாருங்கள், அந்த வாடை அப்படியே குறையும். ஏன்னா இது நியூட்ரலைஸ் பண்ணுறது, பால் வந்து இந்த பூண்டு வெங்காயத்துலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லை நியூட்ரலைஸ் பண்ணுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து 7வது வந்து ஆரஞ்சஸ்ஸு. நம்ம ஆரஞ்சு பழம் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, ஆரஞ்சு பழம் லெமன் இதெல்லாம் இயற்கையாகவே வந்து அந்த கெட்டவாடை குறைக்கக்கூடிய நல்ல ஸ்ட்ராங்கான அசிடிக் அமிலத்தன்மை வாய்ந்த பழங்கள். ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தால் தான் ஆரஞ்சு பழம் சாப்பிடணும் அப்படிங்கிற பழக்கத்தை மாற்றி டெய்லி ஆரஞ்சு பழம் சாப்பிடணும் அப்படிங்கிற பழக்கத்துக்கு வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் வந்து ஸ்வீட்ஸு, சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகள்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா அதை அறவை அவாய்ட் பண்ணணும். அப்படி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வாய் கொப்பளிச்சிடணும், ரின்ஸ் பண்ணிடணும். ஏன்னா அந்த சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம பல் இடுக்குகளில் எங்கே போய் தங்கினாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மற்ற தொற்று கிருமிகள் அந்த இடத்துல வந்து உட்காந்து அதுதான் வந்து பின்னாடி பல் சொத்தையாக மாறுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு இதெல்லாம் தான். அடுத்து 9வது பாயிண்ட்டு, வினேகர் இருக்கு இல்லையா, ஆப்பிள் சிடர் வினேகரை சொல்லுவோம். இந்த ஆப்பிள் சிடர் வினேகர் வந்து ஜஸ்ட் ஒரு மூடி ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த ஆப்பிள் சிடர் வினேகரை ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிடணும். ஏன்னா ஆப்பிள் சிடர் வினேகர் அப்படிங்கிறதே வந்து ஒரு விதமான அமிலம் தான், அசிட்டிக் ஆசிட் தான். ஸோ இந்த வினேகர் அசிட்டிக் ஆசிடை வந்து நம்ம அப்படியே வந்து வாய்க்கு பிடிக்கலக்கூடாது, அதை நல்லா டைல்யூட் பண்ணிடணும். ஒரு டம்ளர் ஃபுல் டம்ளர் தண்ணியில் டைல்யூட் ஒரே ஒரு மூடி வினேகர் ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம வாய் கொப்பளிச்சாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் அழியும். அதை வாயில் நம்ம கொப்பளிக்கும் போது நல்லா ஒரு 30 செகண்டாவது நல்லா கொப்பளிச்சு துப்பணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கோங்க. நம்ம நிறைய மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறோம், அந்த மவுத் வாஷ்க்கெலாம் பதிலாக ஈஸியான மவுத் வாஷ் இது. நைட்டில் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு நம்ம தூங்கினோம்னா ப்ரீதிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம வாய் துர்நாற்றம் கண்டிப்பாக குறையும். 10வது கடைசி பாயிண்ட், அப்படியே கொஞ்சம் உங்கள் வீட்டு பாத்ரூமில் இருக்கிற அந்த டூத் ப்ரஷ்ஷை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கடைசியாக எப்போ நீங்கள் அந்த டூத் ப்ரஷ்ஷை மாற்றுறீங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். அடிக்கடி டூத் ப்ரஷ்ஷை மாற்றணும், ஏன்னா வந்து தொடர்ந்து ஒரே டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ஒரு சாதாரண விஷயம், ஆனால் அது வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும், நம்மளோட வாய் துர்நாற்றத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். அதனால் வந்து டூத் ப்ரஷ்ஷை வந்து கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கையாவது மாற்றினீங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.